ஏமா ராகவன் சார் வந்தா நினைக்கிறேன் வா வா போங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 வாங்க 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 சார் வாங்க வாங்க சார் வாங்க சார் சார் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் ஐயா கடவுள் மாதிரி நீங்க வந்து எங்க ஏரியால காலடி வச்சிட்டீங்கல்ல இனிமேல் நாங்க எல்லாரும் நல்லா தானே இருப்போம் ஹேப்பி பர்த்டே பேபி ஐயா கரங்களா சேர் போட்டா பரவால அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்ன பர்த்டே பேபி வாங்க பக்கத்துல என்ன மீரா ஒரே நர்வஸா இருக்க கை கால்லாம் நடுங்குது அது ஒண்ணு இல்லங்கய்யா நீங்க அவ பள்ளி கூடத்தோட பெரிய வாத்தியார் இல்லையா அதான் உங்க முன்னாடி பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு புள்ள கொஞ்சம் கூச்சப்படுது என்கிட்ட என்னமா கூச்சம் நான் உங்கிட்ட என்ன மத்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மாதிரியா பிஹேவ் பண்றேன் அதான் ஒண்ணு கூச்சப்படாதமா கேக் கட் பண்ணலாமா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Meera. Happy birthday to you. எங்க அப்பாக்கு தான முதல்ல ஊட்டி விடுவேன். அம்மா, சார் ஊட்டி விடுமா? ஊட்டு, ஊட்டி விடுமா? மீரா ஐயாவுக்கு ஊடி விடுமா ஐயா தான் நமக்கு கடவுள் அவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா அம்மா கூச்சப்படாம ஐயா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா விழு போமா சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் பரவாயில்லம்மா மீராக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட் புடிமா வாங்கிக்கோமா ஐயா பாசமா குடுக்கறார்ல வாங்கிக்கோ என்ன பாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும் கேக் எடுத்து போய் சாப்பிடுங்க உள்ள கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் உள்ள உட்காந்து சாப்பிட்டு போங்க ஐயா நான் பொறுமையா சாப்பிட்டுக்கறேன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் நீங்க வேலைக்கு போலையா உங்களை அனுப்பிட்டு அதுக்கு அப்புறம் போறோம் ஐயா என்னங்க நீங்க நான் மீரா கிட்ட கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசிட்டு போறேன் நீங்க எதுக்கு தேவையில்லாம உங்க வேலைய கெடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க இல்லங்க ஐயா உங்களை அனுப்பி வைக்காம நாங்க வேலைக்கு கிளம்புனா அது மரியாதையா இருக்காதுங்க ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க உங்க வேலைய கெடுத்துக்க வேண்டாம் நீங்க கிளம்புங்க சரி சரி ஐயா என்ன நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் அது என் பொண்ணு நல்லா படிச்சு பெரிய கலெக்டராவோ இல்ல பெரிய டாக்டராவோ ஆகணும்னு
ஆசைப்பட்டு தான் அவளை இப்போ நாங்க உங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்துறோம். அதனால நீங்க எங்க மேல இறக்கப்பட்டு எங்க புள்ளைய காசே வாங்காம உங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டீங்க. ஆனா உங்க பள்ளிக்கூடம் எவ்வளவு நல்ல பள்ளிக்கூடம்னு புரியாம எங்க மீரா எப்ப பார்த்தாலும் நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், வேற பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுங்க சேர்த்து விடுங்கன்னு சொல்லி எங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டயும் அழுது அடம்பிடிக்கிறேங்க ஐயா. ஆமா ஐயா, நாளையில இருந்து உங்க பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற ஐயா. நீங்க தாங்க ஐயா அவகிட்ட பக்குவமா பேசி ஒரு நல்ல புத்திமதி சொல்லிட்டு போங்கய்யா. அவ்வளவுதானே, நான் மீரா கிட்ட எந்த மாதிரி புத்திமதி சொன்னா அவளுக்கு புரியுமோ அந்த மாதிரி புத்திமதி சொல்லி நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க கவலைப்படாம வேலைக்கு போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா, போயிட்டு வரோம், வா. சரிங்க ஐயா. அம்மா, ஏய் அடம்பிடிக்காம ஐயா என்ன சொல்றாரோ அதை கேட்டு நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகிற வழிய பாரு. நாங்க வரோம் ஐயா. வாங்க. உனக்கு ஸ்பெஷல் பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக உன்னை நாளைக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்க. ஆனா நீ நாளையிலிருந்து ஸ்கூலுக்கே வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியாமே. என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க சார், ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. அது எப்படி முடியும்? ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாம இந்த ஓலை குடிசையில வாழ்ற உன்னை நான் எதுக்காக பணம் வாங்காம என் ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டேன்? சும்மா விடுறதுக்கா? இந்த உலகத்துல யாருக்கும் எதுவும் ஃப்ரீயா கிடைக்காது. சொல்லும் ஃப்ரீ மாதிரி வேணா கிடைக்கும், அந்த மாதிரிக்குள்ள பொருளுக்கேத்த விலை ஒண்ணு தெரியாத மாதிரி ஒளிஞ்சிருக்கும். ஆமாம் சொல்லும், இங்கே அது அதுக்குன்னு ஒரு விலை இருக்கும். அந்த விலை பணமாக தான் இருக்கணும்னு இல்லை. இது உன் அம்மா அப்பாவுக்கு தான் புரியலன்னா உனக்காவது புரியணும்ல. ஒழுங்கான ஒட்டுக்கோமனத்துக்கே வழியில் அதை உங்க அப்ப உன்னை பெரிய கலெக்டர் ஆக்கணும் டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுறான். அது எவ்வளோ பெரிய தப்பு! உன் அப்பாவுடைய இந்த தப்பான ஆசையை நிறைவேற்றத்துக்கு நான் உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டா அது தப்பு இல்லை கண்ணு. என்ன பார்க்குறேன், நான் சொன்ன மாதிரி நாளைக்கு உன் அப்பா அம்மா கிட்ட ஸ்கூலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. வரலன்னு வெயி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் டிசியை கிழிச்சு உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவோமா? கையோட நீ வெரி வெரி பேட் ஸ்டூடெண்ட்டுன்னு கண்டக்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அனுப்பிடுவேன். என் ஸ்கூல்லேருந்து அப்படி ஒரு பேட் சர்டிஃபிகேட் வாங்கின உன்னை
எந்த ஸ்கூல்லயும் எவனும் உன்னை சேர்த்துக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் நீயும் உங்க அப்பா அம்மா மாதிரி கடபாரையும் மண் வெட்டியும் தூக்கிக்கிட்டு கல் உடைக்கிற வேலைக்கு தான் போக வேண்டியது இருக்கும். அதை பார்த்துட்டு உன் அப்பாவும் அம்மாவும் உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்கிற? என்ன பேசாம இருக்க? என்னை பத்தி உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் கனவுல கூட நினைச்சிடாத கண்ணு. என்னை பத்தி தப்பா சொன்னா உன் அப்பா அம்மா மட்டும் இல்ல, தப்பானவன் கூட சத்தியமா நம்ப மாட்டான். ஏன்னா இந்த ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சுத்தமான கல்வி கடவுள். அதனால அனாவசியமா எதையும் யோசிக்காம நாளைக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருச்சல்லோ. ஹாப்பி பர்த்டே டு யூ செல்லம். சாக போற இந்த நேரத்துல பக்கத்துல அப்பா அம்மா தான் இல்ல, கடைசியா இந்த தென்றல் அக்கா கிட்டயாவது பேசுவோம். அவங்க கிட்ட பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாகலாம். ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறது? ஹாய் பாலா, எப்படி இருக்கீங்க? சரி ஓகே பாலா, சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச காதல் பாட்டு என்ன? ஓ சூப்பர், உங்களுக்கு காதல் அனுபவம் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. ஓகே பாலாவுக்காக இப்ப அந்த அருமையான பாடல் வரப்போது. நேயர்களே கேட்டு மகிழுங்கள், இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. நாட் ரீச்சபிள், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர். கடைசியா ஒரு தடவை தென்றல் அக்கா கிட்ட பேசிட்டு உயிரை விட்டுறலான்னு பார்த்தா லைனே கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படியும் கிடைக்கலன்னா தென்றல் அக்கா கிட்ட பேசாமலே இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்துற வேண்டியதுதான். வெல்கம் நேயர்களே, இப்ப அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச காதல் பாட்டு என்னன்னு படப்படன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
हेलो ना पेसर द केक दा हेलो हेलो तिंड्रा लका இந்த குரல் எனக்கு ரொம்ப பரிச்சயமான குரலா இருக்கே யார் பேசுறீங்க அக்கா நான் மீரா பேசுறேன்க்கா ஹேய் மீரா நினைச்சேன் நீயா தான் இருப்பேன்னு நினைச்சேன் நீ எப்பவும் சூப்பர் சுட்டீஸ் புரோகிராம்க்கு தான வருவ இன்னைக்கு என்ன இந்த புரோகிராம்ல வந்திருக்க உங்க கிட்ட இப்பவே பேசணும்னு தோணுச்சுக்கா அப்படியா இந்த அக்கா கிட்ட பேசிறதுக்கு என் செல்ல தங்கச்சிக்கு அவ்வளவு ஆசையா சரி சொல்ல நீ எப்படி படிக்கிற? ஓ ஸ்கூல் फ्रेंड्स டீச்சர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹலோ மீரா ஏன் பேச மாட்டேங்கற? அக்கா கிட்ட கோவமா? ஆ லாஸ்ட் டைம் நீ கால் பண்ணப்போ இன்னைக்கு உன்னோட பிறந்தநாள்னு சொல்லிருந்த. அத அக்கா மறந்து போயிட்டேன்னு நினைச்சு கோவமா? அக்கா உன் பிறந்தநாள மறக்கலடா. இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்ச உடனே அக்கா நேரா வந்து உன்னை மீட் பண்ணி உனக்கு बर्थडे விஷ் பண்ணலாம்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பிரசன்ட் பண்ண ஆல்ரெடி gift கூட வாங்கி வச்சிட்டேன். ஓகேவா? ஈவினிங் நான் வந்தறேன். நீங்க இங்க வந்தாலும் என்ன பார்க்க முடியாதுக்கா? நீங்க என்ன பார்த்தாலும் நான் உங்ககிட்ட பேச முடியாதுக்கா? மீரா ये और माधुरी विद्या सुमा पेश रहा वॉइस ले ये पों पोलन द सिरी पिल लिए इन्ना चुमीरा वीट ले यारा देदा तो तीतना अंगला इन्ना सुनांगा और बेले उंगा पापा माय देदा तो तीतेर नंगना आउंगे कितनी सोले बेटी था ना इन्हीं की ना बर्थडे बेबी इन्हीं के ना निगा तीते कुड़ा दना निंगा वारा का या पापा ना सोल रहे थे कादू कुड़ते कुड़े केक का माटांग का उनका केट रंदा ना ये इपड़ी अल्ला योशी का पोरे मेरा नहीं ये ना सोला वरनी ने को पुरी लमा ये ना अच्छी ये दादे प्रचने हाँ अदला ये इपड़ी का रेडियो ला सोली ट्रक का मुड़ियो सरी का इन्हें कागा और पार्ट प्ले पन रिंगला सरी उन्हें कु पुड़चे पढ़ो येन्नन सोल्ले आदि पाले ये पढ़ों का आदि येन्ना पढ़ों ने इन्हें कु सरिया तेरी ला आना ये पुनांदा पढ़ दा केकरों नासा पढ़ रहे सरी आदि पार्टी येन्नन सोल्ले कानव कानम वार के यावुं कले इन्द पोगम कोलंगल अपड़ी ने वरों इल्ला का எனக்காக அந்த பாட்டை ப்ளே பண்ணுவீங்களா அக்கா மீரா நீ கேக்குற பாட்டு நீங்கள் கேட்டவங்கற படத்துல வர சோக பாட்டு அது மனசு வேதனை போக பெரியவங்க தான் கேட்பாங்க நீ எதுக்கு கேக்குற இன்னைக்கு உன் பிறந்தநாள் தானே வழக்கமாவே நீ ஒவ்வொரு தடவையும் என்ன கூப்பிடும் போதுமே ஒரு குட்டி ஸ்டோரி எனக்கு ராஜாவான வாழ போறேன் இந்த மாதிரி மோட்டிவான சாங்ஸ் தான கேப்ப இன்னைக்கு என்னாச்சு இப்படி ஒரு பாட்ட கேக்குற நான் இத்தனை நாளா கேட்டிட்டு இருந்த மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாம் சும்மா கேக்க தான் கா நல்லா இருக்கு ஆனா இப்ப நான் கேக்குற இந்த பாட்டு தான் நிஜமாவே நிஜத்தை சொல்லுது எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த பாட்டு போடுங்கக்கா இது என்னோட கடைசி ஆசங்கற மாதிரி நினைச்சுக்கோங்கக்கா பாக்கறதுக்கு தரிக்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு பாக்கறதுக்கு தரிக்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு